அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் அவர் அரசு அவ்வப்போது அறிவிக்கக்கூடிய முக்கிய நமக்கு சார்ந்த அறிவிப்புகளை நம்முடைய சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இபி டிபார்ட்மெண்ட் குறித்து. கோவிட் 19 இருக்கிறதுனால ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். மார்ச் மே 31 வரைக்கும் பழைய பில்லை ஏப்ரல் பில்லை கட்டிக்கலாம், மார்ச்சில் எடுத்து ரீடிங்க மே 31 வரைக்கும் கட்டிக்கலாம்னு சொல்லி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த மே பீரியடில் உங்களுக்கு ரீடிங் எடுக்க வேண்டிய டேட்ஸாக இருந்தால் அவங்க வந்து 2019 உள்ள ரீடிங் தான் பதிவிட எடுத்துக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்களே செல்ஃப் ரீடிங் எடுத்து உங்களுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு உதவி பொறியாளர்கள் அவங்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிட்ருக்காங்க. நம்ம அந்த ரீடிங்கை எப்படி எடுக்கலாம், பழைய ரீடிங்கும் நமக்கு எவ்வளோ ஓடி இருக்குங்கிறது நம்ம ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாங்கிற காணொலி தான் இந்த காணொலி. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டிங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக இருக்குது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட திட்டங்கள் குறித்து இருக்குது, ரேஷன் கார்டு சம்மந்தமாக இருக்குது, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 81 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 காணொலிகள், ஜிபிடிபி குறித்து 10 காணொலிகள், ஆர்டி குறித்து 25 காணொலிகள், கிராம சபை குறித்து 66 காணொலிகள். டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இபி டிபார்ட்மெண்ட் குறித்து தான். அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோ கிளிப் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம பார்த்துருவோம். அதை பார்த்தா உங்களுக்கு ரீடிங் எப்படி எடுக்கலாங்கிறது ஒரு தெளிவான இது கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மீட்டர், இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. நார்மல் மீட்டரில் உங்களுக்கு நம்பர் ஈஸியாக விசிபிளாக தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த மீட்டரில் வந்து 7647 யூனிட் ஓடி இருக்குது. உங்களுக்கு அட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் மீட்டர் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் 7647 தான் இந்த மீட்டரில் ஓடி இருக்கக்கூடிய யூனிட், கிலோ வாட் ஹவரில் தான் நமக்கு வந்து ரீடிங் எடுக்கிறாங்க. இது வந்து நார்மல் மீட்டரில் ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. டிஜிட்டல் மீட்டரில் என்ன பண்ணலாம், டிஜிட்டல் மீட்டர்லேயும் உங்களுக்கு நீங்கள் எடுத்து அந்த பார்க்கும்போதே கிலோ வாட் ஹவரில் இருந்துச்சுன்னா அதே ரீடிங்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா அதில் ப்ரெஸ் பண்ணுறக்கு ஒரு வெள்ளை கலரில் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உள்ள நம்பர்ஸ்லாம் மாறும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னே டேட்டு டைமு பவர் ஃபேக்டரு ஓல்டு எல்லாமே காமிக்கும். இது கிலோவாட் ஹவர் இதுதாங்கிறது நான் எப்படி உங்களுக்கு உறுதிப்படுத்தியும் காமிக்கிறேன். இப்போ இதில் 818 யூனிட் ஓடி இருக்குது. இந்த நம்பர் 818 யூனிட், இந்த சர்வீஸ் நம்பர் வந்து 254. அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இபி வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறது, ஐடி கிரியேட் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோ காணொலி வெளியிட்ருக்கோம். அந்த காணொலிகள் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ வந்து நம்ம ரீடிங் எடுத்தாச்சு, அதை எப்படி அனுப்பணும் அதை நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இதில் இந்த நம்பர் ரீடிங் கரெக்டாங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்தது போவோம். ஓகே, இதில் வந்து பேமெண்ட் டீட்டெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு என்னங்கிறது இருக்கும். அக்கௌண்ட் சம்மரி போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரீடிங் ரெண்டு ரீடிங் எடுத்திருக்கோம், ரெண்டுமே நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 254 சர்வீஸ் நம்பர். ஓகே, இந்த இதில் தான் டிஜிட்டல் மீட்டர் பேஜ் லோட் ஆகுது. ஆக்சுவலாக இவங்க கிராஃப் படி பார்த்தா இவங்களுக்கு வந்து யூனிட் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு, ஆனால் கரண்ட் பில் வந்து அதிகம் போட்டாங்க. என்ன ரீசன்னா 2019 பில் போட்டிருக்காங்க 620 யூனிட்டு, இப்போ ஓடிந்தது வந்து 818 சம்திங், ஒரு 200 யூனிட்டில் தான் ஓடி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கொடுத்துருக்க பில் வந்து 350 ரூபான்னா ஒரு 320 யூனிட் யூஸ் 250 யூனிட் கன்சியூம் பண்ணதாக பில் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் பழைய பில்லே போட்டிருக்கதா கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம உதவி பொறியாளருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், அதை எப்படி அனுப்பலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஒன்று, ஒரு நம்பர் பார்த்தாச்சு. இன்னொரு நம்பருக்கும் நம்ம நார்மல் யூனிட்டுக்கும் அந்த நம்பர் மேட்ச் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். 100 மீட்டரில் நான் நார்மல் மீட்டர் எடுத்து வந்து 588 நம்பர். ஓகே, இங்கே வந்து இப்போ 2019 மேலேயும் யூனிட் கம்மியாக இருந்ததுனால அமௌண்ட் இப்போ கம்மியாக போட்டிருக்காங்க 7470. நமக்கு அங்கே வந்து 7470 இங்கே ஓடிந்தது வந்து 7640 ஓடி இருக்குது.
640, வெப்சைட்டில் பழைய யூனிட் வந்து 7470. ஸோ இவங்களுக்கு ஓடி இருக்க யூனிட் வந்து 470 640 கழிச்சு அவ்வளோ யூனிட் தான் ஓடி இருக்கு. ஆனால் இவங்களுக்கு பில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா 2019 உள்ள பில் கம்மி. இது வந்து நெக்ஸ்ட் மந்த் டிவைட் பை டூ போட்டு அவங்க ஆவரேஜ் கல்குலேஷன் போடுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் கோவிட் நீடிச்சுன்னா இன்னும் வந்து இது டைம் பீரியடுக்கில் வந்து மாறும். ஸோ உதவி பெரியாளருக்கு நம்ம எப்படி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பேஜை லாக் அவுட் பண்ணுறோம். இதில் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறோம். இபி வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிரும். இல்லை ரைட் சைடில் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூஷன் ரீஜன் அது கிளிக் பண்ணுறோம். அதில் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் வந்து 7 ரீஜன் ப்ளஸ் இப்போ சென்னைக்கு வந்து நார்த்து சவுத்து அந்த வெஸ்ட் ரீஜனாக பிரிச்சிட்டாங்க. திருநெல்வேலி எனக்கு ரீஜன் வரும். அதாவது இந்த கோடு வந்து எதை குறித்ததுன்னா 07 அதை வச்சு வரும். திருநெல்வேலி எனக்கு திருநெல்வேலி தான். என்னுடைய இபி ஆஃபீஸ் இருக்கிறது வந்து இட்டமொழி. ஸோ நான் இட்டமொழின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து எங்களுடைய உதவி ஜூனியர் இன்ஜினியருடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாம் இருக்குது. இதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த மெயில் ஐடி அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெண்டுமே அனுப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 2019 பில்லு வந்து ரொம்ப கம்மியாக வந்து இப்போ கூட வந்ததுன்னா கண்டிப்பாக அனுப்பிடுங்க. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா தான் வித்தியாசம்னா நெக்ஸ்ட் மந்த் வரும்போது ஆவரேஜாக போட்டு டிவிட் பை 2 போட்டுருவாங்க. இல்லை இப்போ நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கிங்க ஆனால் உங்களுக்கு கம்மியாக வந்துட்டாலும் நெக்ஸ்ட் மந்த் பில் இன்க்ரீஸ் ரொம்ப டபுளாக வரும். ஸோ அதுவும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பரை பார்த்து இப்போ இதில் வந்து எனக்கு நியர்பையில் தெசவலை இருக்குது சப்ஸ்டேஷன் அப்படி எல்லா கான்டாக்ட் நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் கரெக்டாக உங்கள் ரீஜியனுக்கு கீழே அப்புறம் உங்கள் மாவட்டத்துக்கு கீழே அதுக்கு கீழே உங்கள் இபி ஆஃபீஸ் என்னவோ அதை சர்ச் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு இட்டமொழின்னு அடித்தேன் வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன ஊரோ அந்த இபி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஊரை அதில் டைப் பண்ணுங்கள் வந்துடும். இவங்க நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஆன்லைனில் மாறிடும். இப்போதைக்கு ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் தான் கொடுத்து பழைய பில்லை கொடுத்துருக்காங்க. இதை அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிட்டு பில்லை உரிய டைமுக்கு முன்னாடி பே பண்ணிவிடுங்க. இருந்தபோது அவங்க துண்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது இன்னும் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவாங்க நீங்கள் கட்டுறதுக்கு கூட டைம் பீரியடு. என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.